இந்த பணம் வரும் காலம் அப்படிங்கிற விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பணம் எல்லா திசையிலையும் பணம் கொட்டணும்னு எதிர்பார்க்குறீங்க. அது ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு கான்செப்ட்டுங்க. பணம் அப்படிங்கிற ஸ்தானம் அப்படிங்கிறது எதுவும் முதல்ல பார்த்துங்க. நீங்கள் வந்து உழைச்சி ஜெயிக்கணும்னா அது 2-6-10. உங்களுடைய சுய உழைப்புன்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா, அந்த சுய உழைப்பில் வர்றது 2-6-10. இந்த 2-6-10 வந்தால் மட்டும்தான் சுயமாக உழைத்து முன்னேற முடியும். அந்த திசா புத்திகளோ அல்லது அதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களோ அல்லது அதனுடைய சாரத்தில் நின்னால் அது கிரகம் திசை நடத்தும். உதாரணத்துக்கு நான் மேஷலக்னத்தையே சொல்கிறேன். 2-6-10 கூடிய அதிபதிகள் யாருன்னு பாருங்கள். 2 சுக்கரன், 6 புதன், 10 சனி. இந்த திசைகள் போனால்தான் நீங்கள் உழைச்சி முன்னேற முடியும் அல்லது கையில் காசு பார்க்க முடியும். அல்லது இந்த வீட்டில் இருக்கக்கூடிய 3 சூரியன், சந்திரன், செவ்வாய் இந்த திசைகளாவது போகணும். அல்லது இந்த சாரத்தில் நின்னாவது ஒரு கிரகம் திசையை நடத்தணும். அல்லது அதை 2-6-10 ஒரு கிரகமாவது நிற்கணும். நின்னா தான் உழைச்சி முன்னேற முடியும். உழைப்பால் வரக்கூடிய காசு நீங்கள் சொந்தமாக போய் சார் நான் பிச்சை தான் எடுப்பேன்னா கூட அந்த பிச்சை எடுக்கும்போது டாலர் நோட்டு விழுகுன்னா 2-6-10 வேலை செய்யும். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா சார். அப்போ 1-5-9 என்னன்னு கேட்டிங்கன்னா உங்கள் முன்னோர்கள் சேர்த்து வைத்த சொத்து அந்த காசு. இப்போ உங்கள்கிட்ட கேள்வி வருதுலா சார் எனக்கு என் பரம்பரை சொத்து வருமா, என் பையன் சம்பாதிச்சு என் கையில் கொடுப்பானா இல்லை அவனே வச்சுக்குவானா? 5 பரம்பரை சொத்து 5 தாத்தா பாட்டி சொத்து 5 பூர்வீக சொத்து 5 கோயில் ட்ரஸ்ட் ஃபண்டு 5 சங்கத்தின் மூலியமாக வரக்கூடிய நிதி 5 அப்போ இந்த 1-5-9 வேலை செய்யும் போது அதில் நிற்கக்கூடிய கிரகங்கள் பொருளாதாரமாக வேலை செய்தால் அதில் இருக்கக்கூடிய காசு உங்களுக்கு வரும் சரிங்களா. அதாவது நீங்கள் உழைக்காத பணம், 1-5-9 உழைக்காத பணம்னு பேர். அப்போ அந்த உழைக்காத பணம் உங்களுக்கு வரணும்னா யாரோ உழைச்சது, உங்கள் தாத்தா பாட்டி உழைச்சது, உங்கள் அப்பா அம்மா உழைச்சது, அவங்களுக்கு முன்னாடி உழைச்சது, உங்கள் பையன் உழைச்சி கொடுக்குறது, நீங்கள் உழைக்கலை. அந்த உழைக்காமல் வரணும்னா ரிட்டையர்மெண்ட் லைஃப்னு சொல்ல முடியாது, விஆர்எஸ் பா உட்கார்ந்த இடத்துல சாப்பிட்றதுன்னு அர்த்தம் 1-5-9. அப்போ அந்த 1-5-9 வேலை செஞ்சால் இவங்க தான் சம்பாதிச்சு கொடுப்பாங்க. உங்களால் ஒரு துரும்ப கூட கிள்ளி பண்ணால் 10 ரூபா போட்டு ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன்னு போனீங்கன்னா நீங்கள் எவ்வளோ திறமையான ஆளாக இருந்தாலும் அது 9 மாறுமே தவிர 10 1 ரூபாயாக மாறாது. எழுதி வேணாலும் தர முடிஞ்சால் காப்பாற்றிக்கிங்க சரிங்களா. நான் திரும்ப திரும்ப அதனால சொல்லுவேன், 1-5-9 திசைகள் நடக்கும் போதோ 1-5-9 நின்று கிரகம் திசை நடக்கும் போதோ தயவு செய்து பிஸ்னஸ் பண்ணாதீங்க. இருக்கிற பிஸ்னஸை மட்டும் காப்பாற்றிக்கங்க. புதுசாக எதுவும் ட்ரை பண்ணாதீங்க, இம்ப்ளிமெண்டேஷனே பண்ணாதீங்கன்னு நான் சொல்லுவேன். அதில் போடுற காசு வேஸ்ட் சரிங்களா. அதுக்கு பதிலாக உங்கள் குழந்தை குட்டிகளுக்கு ஒரு பிஸ்னஸ் வச்சு கொடுக்கலாம், நல்லாயிருக்கும். ஒருத்தர் வராரு சார் என் குழந்தை குட்டிக்கிட்ட இந்த பிஸ்னஸ் ஒப்படைக்கலாமான்னு கேட்டால் 1-5-9 இயங்கன்னா கொடுத்துருங்கன்றும். அது உங்களுக்கு தான் 1-5-9, அவங்களுக்கு அது நல்ல பாவமாக வேலை செய்யும் சரியா. அப்போது உங்களது உழைக்காத பணம் அடுத்தவனுடைய காசு அதாவது அதே போல் வந்து நம்ம பரம்பரை சொத்து பிள்ளைகளால் லாபம் இதெல்லாம் வரணும்னா 1-5-9 இது வந்து உழைக்காத பணம். 3-7-11 அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அது நம்ம காசும் கிடையாது அடுத்தவங்க காசும் கிடையாது, ஓடுற வரைக்கும் வண்டி ஓடுற வரைக்கும் காசு, அதாவது ஓடி ஓடி உழைப்பாங்க வச்சு காப்பாற்றக்கூடிய கெப்பாசிட்டி இருக்காது. இந்த 3-7-11 எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அடுத்தவங்களுக்கு கூட இணைஞ்சு போகிறது. அதாவது 2-6-10 அப்படிங்கிறது உங்களுடைய உழைக்காத அதாவது நீங்கள் உழைப்பால் வரக்கூடிய பணம், அதாவது நீங்கள் உழைச்சி தான் சம்பாதிக்க முடியுமே தவிர எந்த ஒரு சூழ்நிலை யார் கையை ஏந்த வேண்டிய அவசியம் இல்லை. சில பேர் பாருங்கள் 60 மேலே வந்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி வேலைக்கு போவாங்க, சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு தொழில் நான் ஆரம்பிக்கிறேன் அப்படிம்பாங்க. நிறைய உதாரணங்கள் அது மாதிரி சொல்லலாம். அப்போ 2-6-10 வேலை செஞ்சால் கண்டிப்பாக காசு வரும். 2-6-10 கூடிய அதிபதிகள் வேலை செய்யும். உதாரணத்துக்கு மேஷ லக்னம், உங்கள் லக்னத்தை நீங்கள் போட்டுக்கோங்களேன், 2 சுக்கரன், 6 புதன் அல்லது 10 சனி. இந்த திசைகள் நடக்கணும் அல்லது இந்த சாரத்தில் நின்று ஒரு கிரகம் திசை நடத்தணும் அல்லது இந்த வீட்டில் அந்த 3 சொன்னீங்கன்னா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் திசை நடத்தணும். ஒவ்வொரு லக்னத்துக்கும் 2-6-10 அப்படி கணக்கு வச்சுக்கோங்க. அப்போது இந்த திசைகள் போகாமல் பெரிசாக பணம் சம்பாதிக்க முடியாது. அப்போ வந்து சார் நான் வந்து எனக்குலாம் எந்த கஸ்டமர் இல்லையா சார் நான் நல்லா இருக்கேன்னு சில பேர் சொல்லுவாங்க. எப்படி நல்லா இருப்பாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா 1-5-9 வேலை செய்யும். இது அவங்க உழைச்சி சம்பாதிச்ச காசுன்னு இருக்காது. அப்பா அம்மா தாத்தா பாட்டி பிள்ளைங்க சம்பாதிச்சு கொடுக்கக்கூடிய காசு, ட்ரஸ்ட்டு ஃபண்டு 5 ட்ரஸ்ட்டு ஃபண்டு, வெளிநாட்டுலேருந்து வரக்கூடிய பணம், ஷேர் மார்க்கெட்டு, அதுக்கப்புறம் நிதி அதாவது சாரி லாட்ரி டிக்கெட்டு, அதிர்ஷ்டத்தால் வரக்கூடிய பணம். இதுக்கு பேரே விஆர்எஸ் பாவம், அதாவது உட்கார்ந்த இடத்துல சாப்பிடக்கூடியதுன்னு அப்படின்னு அர்த்தம். அப்போ என்ன ஆகுதுன்னா இந்த 1-5-9 வேலை செய்யும்போது நம்மளுடைய உழைப்பால் வரக்கூடிய பணமே அல்ல, நம்ம முன்னோர்கள் சேர்த்து வச்சுருந்தாங்கன்னா அதை விற்று விற்று சாப்பிட்லாம். இல்லை அவங்க வந்து ஒரு வாடகை வருமானத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க, இல்லை வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு நிலத்தை குத்தகைக்கு விட்டு அதில் காசு வருது அப்படின்னா நம்ம அதை வாங்கி சாப்பிட்லாமே தவிர உங்கள் உழைப்பால் கண்டிப்பாக ஒரு 10 காசு கிரியேட் பண்ண முடியாது. எழுதி வச்சுக்கோங்க, நான் 10 ரூபா போட்டு பிஸ்னஸ் பண்ணேன் நான் எப்படி லாஸ் ஆவேன்னு கேட்டிங்கன்னா எழுதி வச்சுங்க. அந்த திசையினுடைய முடிவில் அது 9 மாறியிருக்கலாமே தவிர 10 ஒரு ரூபாயாக மாறுறதுக்கு வாய்ப்பே இல்லை. சில பேருக்கு எல்லாமே 0 அது திசாபுத்தியோட அளவை பொறுத்தது. அப்போ இதில் கவனமாக இருக்கணும். அப்போ இது இல்லாமல்
நம்ம ஜெயிக்க முடியும். அப்போ பணம் எப்போ வரும்னா 2:10 வேலை செய்யணும். நான் பிச்சைக்காரனாக இருக்கேன், எனக்கு எப்படி பணம் வரும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் போய் அன்றைக்கி தட்டு எடுத்துகிட்டு போய் நின்னீங்கன்னா உங்களுக்கு டாலர் நோட்டு போடுங்க, அதுக்கு நான் கேரண்டியே தரேன். 2:10 வேலை செய்யும்போது அந்த பிச்சை எடுக்கிறவங்களோட கிட்ட கூட நிறைய காசுகள் செக் பண்ணிங்கன்னா தெரியும், சரிங்களா? நிறைய நீங்கள் கூட லாஸ்ட்டாக பெங்களூரில் கூட பார்த்துட்டு ஒரு அம்மா இறந்துருந்தாங்க, ஏகப்பட்ட லட்சக்கணக்காக நேர்மையாக ஒரு 1 கோடி ரூபாய் வரைக்கும் மூட்டையில் காசு வச்சுருந்தாங்கன்னு சொன்னாங்க. இது ஏன் சொல்கிறேன்னா, அந்த 2:10 வேலை செய்யணும், அந்த காசை சேர்க்க முடியாதுன்னு சொல்ல வரேன். அப்போ இந்த 3:7:11 அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, பணம் வரும் காலத்தில் வந்து இது வந்து அடுத்தவங்களுக்கிட்ட நம்ம ஒரு ஜாயிண்டாக தான் இருக்க முடியும். உங்களால் உழைச்சும் சம்பாதிக்க முடியாது, உழைக்காமையும் இருக்க முடியாது. அதாவது 2 பேர் வேலை செய்வாங்க, இவங்க வந்து என்ன பண்ணோம், ஒரு மீடியேட்டராக இருப்பாங்க. இந்த மார்க்கெட்டிங் மேனேஜர்ஸ் இருக்காங்களே, அந்த மாதிரி மார்க்கெட்டிங்கிறது என்னது, வேலை நம்ம நினச்சிட்டு இருக்கோம், 2 பேரை சேர்க்கக்கூடிய இடம் தான் மார்க்கெட்டிங். அதாவது பையர்ஸ் ஒருத்தர், செல்லர்ஸ் ஒருத்தர். அப்போ இந்த 2 பேரையும் சேர்க்கக்கூடியது, அதாவது இணக்கமாக போகிறது, அடுத்தவங்க ப்ரோக்கரேஜ் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணும் பொழுது தான் இவங்களுக்கு ஒரு வருமானமே வரும். இவங்க சொந்த காசை போட்டு பிஸ்னஸ் பண்ண முடியாது, இவங்க வந்து அடுத்தவங்க சும்மா இருந்து சாப்பிட சாப்பிட முடியாது. அப்போ இவங்க வந்து உழைப்பு அப்படிங்கிறது எப்படி தெரியும்னா, 2 பேரை இணைத்து வைத்து ஒரு விஷயத்த பண்ணினானா காசு வந்துடும். 4:8:12 இருக்குது. 4:8:12 சாம்ராஜ்யங்களை அழித்த பாவமும் அதுதான், சாம்ராஜ்யங்களை உருவாக்கின பாவம் அதுதான். 4:8:12 தேசாந்தரம் போகுதுன்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில், அதாவது காசிக்கு போகிறேன்னு சொல்லி கிளம்புறாங்க, அந்த மாதிரி ஊர் விட்டு ஊர் போகிறது, வெளிநாட்டுக்கு ஆகும், ரொம்ப சிம்பிளாக சொன்னால் ஊரை விட்டு மறைஞ்சு போகிறது. ஊருக்கும் அவனுக்கு தொடர்பே இருக்காது, வெளிநாட்டில் போய் சம்பாதிப்பான், கடல் கடந்து போய் சம்பாதிக்கிறது, அதே போல் வந்து யார் கடலையும் படாமல் சம்பாதிக்கிறது. பொருளாதாரத்தை இந்த கிரகம் 4:8:12 அதிபதிகள் திசை நடத்தி பொருளாதாரத்தை கொடுத்துட்டாருன்னு வச்சுக்கணும். உங்கள் ஜாதகத்தில் கடல் கடந்து போய் வெளிநாட்டில் போய் ஊரை விட்டு வெளியே போய் சொந்த பந்தங்களை விட்டு வெளியே போய் எங்கே இருக்கானே தெரியாமல் கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் வருவான், சம்பாதிப்பான். இதுவே பொருளாதாரத்தை கொடுக்கலன்னா சொந்த பந்தங்கள் கூட தான் இருக்கும், உறவு முறைகள் கூட தான் இருக்கும், ஊர் உள்ளூருக்குள்ளே தான் இருப்பா, எல்லாம் பண்ணுவான், ஆனால் யார்டையும் பேச மாட்டான், தனிமையாக போய் செட்டில் ஆகிடுவான். ஏன்னா பொருளாதாரம் மொத்தத்தையும் லாஸ் பண்ணிடுவான், இருக்கக்கூடிய பணம் அத்தனையும் கரையும். 4:8:12 விரையபாவம்னு அர்த்தம். சில பேருக்கு 4:8:12 பொருளாதாரத்தை கொடுக்கும், அது வெளிநாட்டு யோகத்தை கொடுக்கும், சொந்த பந்தங்களோட வாழ விடாது. அப்போ இந்த 4:8:12 பிஸ்னஸ் பண்ணலாம்னா கொஞ்சம் கவனமாக பண்ணணும். கொஞ்சம் ஏமாந்தாலும், நான் சொன்னலையே அந்த அபிஜித் புள்ளி, அதில் 1 புள்ளி வேலை செஞ்சாலும் ஒரு மைனஸ் பெரிய அளவில் அடி வாங்கிடும், கவனமாக இருக்கணும். அப்போ 4:8:12 பிஸ்னஸ் பண்ணும்போது ரொம்ப கவனமான முறையில் பண்ணும்பொழுது பெரிய பொருளாதாரத்தை சம்பாதிக்க முடியும், இல்லைனா பெரிய பொருளாதாரத்தை மைனஸ் பண்ணிக்கலாம். இந்த ரெண்டில் ஒன்று நிச்சயம் நடக்கும். அதனால் 4:8:12 கவனம். 12ஆம் பாவம் மட்டும் விரையபாவம் கிடையாது, 4ஆம் பாவமும் விரையபாவம், 8ஆம் பாவமும் விரையபாவம். என்ன சார் புதுசாக சொல்கிறீங்க அப்படின்னு கேட்பீங்க. 5ஆம் பாவத்துக்கு 4ஆம் பாவம் என்னது, விரையபாவமா? அப்போ உங்கள் பூர்வீக சொத்து விரையமாக, 4ஆம் அதிபதி திசை நடத்தி பொருளாதாரத்தை கொடுக்கலன்னா உங்கள் பூர்வீக சொத்தை விற்றீங்களான்னு கேளுங்க. ஆமான்றான். பையன் உங்களுக்கு சாப்பாட்டுக்கு கொடுக்கலையான்னு கேளுங்க. ஆமாம்பா. உங்கள் பூர்வீகத்தை விட்டு வெளியே போய் வேலைக்கு போகிறீங்களான்னு கேளுங்க. ஆமாம்பா. ஏன்னா உங்களுக்கு 12ஆம் பாவம் எப்படியோ உங்கள் தாத்தா பாட்டி காலத்துக்கான 5ஆம் பாவத்துக்கு அது விரைய பாவம், பூர்வீக சொத்து அழிஞ்சு போயிடும். 4ஆம் பாவம் மட்டும் திசை நடத்தி உங்களுக்கு காசு பணம் வரல, உங்கள் உயிர்காரகமாக வேலை செய்தனா உங்களுடைய பூர்வீக சொத்துக்கள் அழிந்தே தீரும், அழிச்சிருவீங்க. பணம் 8ஆம் அதிபதி திசை நடத்தினா உங்களுடைய தந்தை ஸ்தானத்துக்கு அது விரைய ஸ்தானம். அப்போ அப்பா சேர்த்து வச்ச காசு பணமோ இல்லை அப்பா வழி உறவுகளையோ நீங்கள் இழக்க வேண்டிய இடம் அது 8ஆம் பாவம். அது வம்பு வழக்கு ஓட்டு கேஸு இப்படி போயிடும். அப்போ கவனமாக இருக்கும். அப்போ காசு எப்போ தான் சார் வரும்னு கேட்டால், 2:10 நீங்கள் உழைச்ச காசு வேணும்னா 2:10, உங்களுடைய சொத்துக்கள் உங்கள் பூர்வீக சொத்துக்கள் வேணும்னா அது 1:59, நீங்கள் வந்து ஒரு மீடியேட்டராக வேலை பார்த்து சம்பாதிக்கணும்னா 3:7. அப்போ உங்களுடைய திசை எங்கிருந்து நடக்குது, எந்த அதிபதி திசை நடத்துகிறாரு பார்த்துக்குங்க, அதனுடைய தாக்கத்தில் உங்களுடைய வேலைப்பாடு இருந்தால் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும், இல்லைன்னா கஷ்டம் கஷ்டம் கஷ்டம், சரியா? சரி, இதை வந்து ஜென்ரலாக சொல்லிட்டேன். பொதுவாக எப்போ சார் காசு வரும்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய 2ஆம் அதிபதியை எப்பெல்லாம் குரு கோச்சாரத்தில் பார்க்குறாரோ, எப்பெல்லாம் குரு கடக்கிறாரோ அப்போல்லாம் காசு வரும். உங்களை 6ஆம் அதிபதியை குரு எப்பெல்லாம் பார்க்குறாரோ கடன் வாங்கலாம், நீங்கள் ஏதோ ஒரு லோனுக்கு அப்ளை பண்ணிங்கன்னா லோன் கிடச்சிரும். உங்களுடைய 10ஆம் அதிபதியை குரு எப்பெல்லாம் பார்க்குறாரோ அப்போல்லாம் உங்களுக்கு தொழில் சம்மந்தமான ஒரு முன்னேற்றம் உண்டு, அல்லது தொழில் கிடைக்கும். திசாபுதி நல்லா இல்லைனா வேலை போயிடும், அது வேற. ஆனால் அந்த குருவானவர் சனியை, அதாவது 10ஆம் அதிபதியை பார்க்கும்போதோ இல்லை 10ஆம் இடத்துக்கு வரும்போதோ ஒரு தொழில் மாற்றத்தை கொடுப்பார். 2:10 பார்க்குற அன்றைக்கி காசு வரும் சார். அது கடனாக வருதா, உழைச்சி வருதா, இல்லை வந்து அடுத்தவங்க வந்து கொடுத்துட்டு போகிறானுங்க தான் இந்த கான்செப்ட். இப்போ 1:59 அதிபதிகளை பார்க்குறான்னா பூர்வீக சொத்தை பற்றி ஏதாவது பேசுனீங்கன்னா அது கிடச்சிடும் சார். குருனாலே பத்திரம், மூல பத்திரம்னா குரு. அப்போ அந்த குருவானவர் உங்களுடைய 1:59 அதிபதிகளை பார்க்கும்போதோ அல்லது 1:59 அதிபதிகளுடைய ஸ்தானத்துக்கு வரும்போதோ உங்களுடைய அந்த சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் ஏதாவது கேட்டிங்கன்னா கிடைக்கும். இதை வச்சு தான் நாங்கள் பலன் சொல்கிறோம். ஒருத்தர் வந்து கேட்குறாரு சார் பூர்வீக சொத்து எனக்கு கிடைக்குமான்னு கேட்குறாரு. அந்த 5ஆம் அதிபதி அல்லது 5ஆம் இடத்துக்கு அந்த குரு பார்வை இருக்கான்னு பார்க்குறோம். இருந்தாருன்னா அந்த கோட்சாரத்தில் 5ஆம் அதிபதி எப்போ அங்கே வர்றாரோ அந்த நேரத்தில் போய் பேசுங்க, உங்களுக்கான ஒரு சொத்து சம்மந்தமான விஷயங்களை ஒரு முடிவு கிடைக்கும், நல்லதாக கிடைத்த ஒரு விஷயம் கிடைச்சிரும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்.
அதே போல உங்கள் புதனை எப்பெல்லாம் குரு பார்க்குறாரோ அப்பெல்லாம் ஒரு பத்திரம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. இப்போ 2 ஆறு 10 அதிபதியாக இருக்காரு, 4ஆம் இடத்துல இருக்காருன்னா ஒரே ஒரு கேள்வி தான், கையில் காசு வந்திருக்குன்னா அதை வச்சு ஒரு சொத்து வாங்குனீங்களான்னு கேட்டீங்கன்னா சரியாக இருக்கும். புதன் வந்து கடன் அப்புறம் கமிட்மெண்ட்டு லோன் சொல்லிட்டோம். அப்போது கடன் வாங்கினீங்களான்னு கேட்டாலும் சரியாக இருக்கும், ஒரு பத்திர பதிவு முடிச்சிங்களான்னு கேட்டாலும் சரியாக இருக்கும், ஒரு லோன் எதாவது வாங்கினீங்களான்னு கேட்டாலும் சரியாக இருக்கும். அந்த புதனை குரு பார்த்தா காசு வரும். எப்படி வரும்னா கடனாக வரும், இல்லைனா லோன் வாங்கிடுது. கடன் அப்படிங்கிறது இந்த பக்கத்தில் வாங்குறது, லோன்னா பேங்க்கில் போய் வாங்குறது, அவ்வளோதான் வித்தியாசம். மொத்தத்தில் கடன் அவ்வளோதான். கொடுத்த காசை வசூல் பண்ணுறது இந்த புதனை குரு பார்க்கணும். பார்த்தா என்ன கொடுத்த காசு வருமானு கேட்டால் கொடுத்த காசு வந்துடும். ஸோ இந்த காசு எப்போ வருங்கிறத இந்த குருவை வச்சு எடுத்துக்கோங்க. அதே போல் உங்களுடைய 3-7-11 இந்த குரு பார்க்குறான்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக உங்களுடைய மீடியேட்டர்ஸ் மூலிமா காசு வந்துடும். 4-8-12 பார்க்கும்போது வெளிநாட்டு பணம் வரணும், எனக்கு வந்து வெளிநாட்டிலேருந்து ஒரு பணம் வர வேண்டியது இருக்குது கேட்கலாமானா கிடைக்கும். 1-5-9 பார்க்குறான்னு வச்சுக்கோங்களா, அதிர்ஷ்டத்தின் மூலிமா காசு வரும். அதிர்ஷ்டம் என்னது, லாட்ரி, ரேஸு, டிக்கெட்டு, அதுக்கப்புறம் இது இது திசாபதிகள் கூட ஒத்துழைக்கணும், இல்லைனா காசு போயிடும். கவனமாக இருக்கணும். நீங்கள் தானே சார் சொன்னீங்க 5வது பதிவை பார்த்தா எனக்கு காசு வரும், நீங்கள் நான் 1 லட்ச ரூபாய்க்கு டிக்கெட் எடுத்தேன், 1 ரூபா கூட வரலன்னு கேட்கக்கூடாது. திசாபுத்திகளுடன் சேர்ந்து பார்க்கும்போது இந்த குருவானவர் நல்லது செய்வார் அப்படிங்கிறத பிடிக்கணும். பெரிய கடன் பிரச்சனை. அப்போ 2வது குரு பார்க்குறாரா இல்லை 6வது குரு பார்க்குறாரோ நாங்கள் பார்ப்போம். இந்த டயத்தில் போய் கடன் கேளுங்க, கிடைச்சிடும். கிடைக்கிற கடனை வாங்கி ஒரு கடனை கட்டுங்க, இங்கே வட்டி கம்மியாக கொடுங்க, அங்கே வட்டியை அதிக வட்டியெல்லாம் கட்டி முடிச்சுடுங்க நாங்கள் வச்சுருவோம். இப்படியெல்லாம் எடுத்துதான் என்ன நானே காப்பாற்றிருக்க சில விஷயத்தில், சரிங்களா? எனக்கு பழிக்கும் போது உங்களுக்கும் பழிக்கும், அதனால் அதை ஃபாலோ பண்ணிக்கங்க. இதே இடத்த சனி பார்க்குறாருன்னு வச்சுக்கோங்களேன், அதை முடக்கத்தை கொடுப்பார், கவனமாக இருக்கும். சனி அப்படிங்கிற கிரகம் வந்து தொழில்காரங்க நம்ம சொன்னால் கூட 2 ஆறு 10 அதிபதிகளை பார்க்கும்போது தொழில் முடக்கத்தையும் பொருளாதார வரவுள்ள ஒரு ஒரு சூக்கத்தையும் கொடுத்துருவார். 10 லட்சம் வரணும் சார், 2 லட்சம் தான் கொடுத்தான் அப்படின்னு சொல்கிறது இந்த சனி. குருவும் பார்க்குறாரு, சனி பார்க்குறாருன்னு இந்த மாதிரி ஒரு சின்ன நிலைப்பாடுகளே மாற்றம் வரும். இது சனி வந்து உங்கள் ஜனனஜாதகம் நல்லா இருந்ததுன்னா சூப்பராகவே கொடுத்துருவார், இல்லாத பட்சத்தில் இது மைனஸ். ஏன்னா அது கர்மக்காரகம்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, ஒரு நெகட்டிவ் கிரகம் இல்லையா. அப்போ அந்த நெகட்டிவ் பிளானட்டு ஒரு நெகட்டிவ் சேர்ந்தே பண்ணும், வர வேண்டிய வருமானம் வந்துடும், ஆனால் அதோடைய வருமானம் குறைபாடு இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும், சரிங்களா? இதை பார்த்துட்டிங்கன்னா இந்த பணம் வரும் காலத்தை ஈஸியாக எடுக்கலாம். இது ஜென்ரலாக நம்ம பார்க்கக்கூடிய நாடி ரூல் தான். இந்த நாடி ரூல்கள் கூட திசாபதிகளை இணைச்சிங்கன்னா ரொம்ப சிறப்பான ஒரு பலனை சொல்ல முடியும். நீங்கள் வந்து உங்களுடைய ஜாதகத்தில் இப்போ உங்கள் ஜாதகத்தை ஒரு கடன் யாராவது எதிர்பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அந்த குரு அந்த 6ஆம் இடத்தையோ அல்லது புதனையோ இல்லாத உங்களுடைய ஜாதகத்துக்கு 6ஆம் அதிபதியோ பார்க்குதான் மட்டும் பாருங்கள், கண்டிப்பாக லோன் கிடைக்கும், கடன் கிடைக்கும், கொடுத்த கடனை வசூல் பண்ணலாம். இதை வச்சு அடிச்சுக்கோங்க, அவ்வளோதான் வேலை முடிஞ்சுது, சரிங்களா? லாட்ரியில் காசு வரணும்னு கேட்டிங்கன்னா 5வது பாவத்தை பார்க்குதா, இதெல்லாம் பார்த்துங்க. இது திசாபுத்திகள் புத்திகள் கூட சம்மந்தப்படாமல் கிடைக்காது, ஆனால் சின்ன சின்ன விஷயங்கள் 1000 ரூபா கிடைத்ததில் 100 ரூபாயாவது கிடைக்கும், 100 ரூபாயாவது கிடைக்குங்கிறத நாங்கள் சொல்கிறோம், சரிங்களா? பார்த்துங்க. ஸோ பணம் வருங்காலம் இவ்வளோ தான் சார், ரொம்ப சிம்பிளான விஷயம். இப்போ குரு வந்து ரிஷபத்துக்கு வராரு, அப்போ யாருக்கெல்லாம் வந்து ஈஸியாக இருந்த மாதிரி விஷயம்? ரிஷபத்துக்கு குரு வந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், 8ஆம் இடத்தை பார்ப்பாரா ஃபர்ஸ்ட், நேர் 7ஆம் பார்வை 8ஆம் இடத்தை பார்ப்பாரா. அப்போ விருச்சிக ராசிக்காரனுக்கு, சரி துலா ராசிக்காரனுக்கு காசு வந்துடும். பொதுவாக துலா ராசிக்காரனுக்கு ஒரு காசு பணம் புழக்கம் இருக்கும். விருச்சிகரன் 6ஆம் பாவத்தை பார்ப்பாரா, அதாவது என்னது காலபுருஷன் 6ஆம் பாவமான கன்னியை பார்ப்பாரா, 5ஆம் பார்வையை பார்ப்பாரா. மேஷ லக்னத்துக்காரர் ஏதாவது லோன் பண்ணணும் கிடச்சிடும், லோன் கிடச்சிடும். ஓகே, ஏன்னா மேஸ்ல 6ஆம் பாவம் ஓகே, சரிங்களா? அப்போ அவனுக்கு லோன் கிடைச்சோம். அதுக்கு 9ஆம் பார்வையை எங்கே பார்ப்பாரு, ஏறக்குறைய விருச்சகத்தை விட்டுட்டு அதுக்கப்புறம் மகரத்தை பார்ப்பாரா. மகரத்தை பார்த்தோம்னா மேச லக்னத்துக்காரனுக்கு மேச ராசி மேச லக்னத்துக்காரன் வேலை கிடைச்சோம், வேலை சார்ந்த விஷயங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கும். அதுவே விருச்சிக லக்னத்துக்கு அது 3ஆம் பாவமா, 3ஆம் பாவம் குரு பார்த்தா என்ன ஆகும்னா இணக்கத்தை கொடுக்கும், திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை முடிவு எடுத்துக்கலாம். அதில் 7ஆம் அதிபதி மட்டும் இருந்தால் கன்ஃபார்மாக திருமணமே சொல்லிடலாம், ஓகே, சரிங்களா? இப்போ அதுவே வந்து பார்த்தீங்கன்னா மற்ற ராசிகள் பாருங்களேன், ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், மிதுன லக்னத்துக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கும், பொருளாதார விரயத்தை கொடுக்கும். மிதுன ராசி மிதுன லக்னம் கொஞ்சம் கவனமாக இருக்கும், ஓகே. விரயஸ்தானத்துக்கு வராரு, அவர் பார்க்கக்கூடிய இடம் பாருங்கள், 4ஆம் இடத்தை பார்ப்பாரு. அப்போ வீடு கட்டுறதுக்காக செலவு பண்ணலாமான்னு கேட்டால் தைரியமாக பண்ணுங்கன்னு சொல்லிடுவோம். விரயம்தான், ஆனால் என்ன விரயம்னு பார்த்துக்கணும். அப்போ 4ஆம் ஒரு இடம் பொருள் விற்கணும்னாலும் வித்துடலாம், அதே வந்து ஒரு இடம் பொருளை நான் வீடு கட்டலாமான்னு கேட்டாலும் வீடு கட்டலாம், அதுக்கான செலவுகளாக மாறப்போம், சரிங்களா? நேரம் 6ஆம் பாவத்தை பார்ப்பாரா, 12 ஆறாம் பார்ப்பாரா, அவருக்கு ஒரு லோன் கிடைக்கும், மிதன ராசி லக்னத்துக்காரனுக்கு ஒரு லோன் கிடைச்சிடும். அதுக்கப்புறம் மகரத்தை பார்ப்பாரா, 8ஆம் பாவத்தை பார்க்குறாரா, தீராத கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு எதாவது முடிச்சு வச்சிருவார். 8ஆம் பாவத்து குரு பார்த்தாலும் விருத்தி அடையும், புதுசாக கேஸ் வராமல் வாங்குறவனு வந்தால் கவனமாக இருக்கணும். இப்போ நெகட்டிவான திசாபுத்தி போயிட்டு இருக்கு, அந்த இடத்துல சனி இருக்காருன்னா கேஸ் போட விட்டுருவார். ஒன்று ஃபினான்ஷியல் கேஸாக இருக்கலாம், இல்லை வந்து ஒரு அவங்களோட தொழில் ரீதியாக ஒரு கேஸ் இருக்கலாம், சனி தொழில்காரங்கிறதுனால அந்த கேஸ் வந்து கண்டிப்பாக வரும். ஏற்கனவே நடந்துட்டு இருக்கிற கேஸ் அவனுக்கெல்லாம் கேஸை முடிச்சு வச்சிருவார், ஓகே, புரியுதா? இப்படி அப்படி 9-12 ராசிக்கு 12 லக்னத்துக்கு நீங்கள் பிரிச்சுக்கோங்க, ஓகே.
ரொம்ப சிம்பிள். இப்படி சொன்ன ரூல் அப்படியே அப்ளை பண்ணுங்க. அப்படியே அப்ளை பண்ணிக்கங்க. சரியா? அது பார்வை தான். ஒன்று அஞ்சு சாரி அஞ்சாம் பார்வை, ஏழாம் பார்வை, ஒன்பதாம் பார்வை, என்னவா இருக்காது. ஏற்கனவே கேஸ் இருக்கணும், கேஸ் முடிஞ்சிடும், புதுசாக வரணும், கேஸ் கொடுத்துரும். குருனா விருத்தின்னு அர்த்தம். முடியாத கேஸ் விருத்தியாசம் என்னாகும், ஒரு இடத்துல முடிஞ்சிடும். கேஸே எல்லாம் உட்காந்துருக்கு, ஆனால் அது பார்க்கக்கூடிய பாவம் எட்டாம் பாவமாக இருக்க என்னாகும், ஒரு பிரச்சனையை கொடுத்துருவார். ஏன்னா குரு பார்த்தா நன்மை நல்லது கூட, குரு பார்த்தா நன்மை யாருக்கு நன்மை, எட்டாம் பாவத்துக்கு நன்மை. அப்போ எட்டாம் பாவங்கிறது என்னது, வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு, கவனமாக இருக்கணும், அவமானத்தை தேடி கொடுத்துருவார். ஸோ கவனமாக இருக்கணும். சில பேருக்கு திசாபுதிகள் நல்லா இருந்தால் சொத்துக்கள் நல்லா வாங்கி அதில் செட்டில் ஆகிடுவார், பிரச்சனை சொத்துக்களில் வந்து கோர்ட் கேஸ்லாம் நிவர்த்தியாகி ஜெயிச்சுட்டு வெளியே வந்துடுவான். சில பேருக்கு அப்போ தான் கேஸே போடுவோம். ஸோ இதை பார்த்துட்டிங்கன்னா அந்த பண வருங்காலத்தை மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ சரியா?